ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரெசிபி ரொம்ப கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஈஸியான ஹெல்த்தியான வெண்ணெய் உருண்டை ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 250 ml கப்பில் 1 கப் அளவு வந்து ரேசன் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். மாற்றிட்டு ஒரு 3-4 நேரம் நல்லா வாஷ் பண்ணி தேவையான அளவு வந்து இதில் தண்ணி சேர்த்து இதை நம்ம வந்து ஊற வச்சிடலாம். அரிசி வந்து குறைஞ்சது 6 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் கூட நீங்கள் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வந்து ஊறி வந்துருச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் நம்ம எடுத்துடலாம். இப்போது நான் இதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா காய வைக்க போகிறேன். ஃபேனுக்கு கீழே ஒரு 15 மினிட்ஸ் வச்சா போதும். ரொம்ப வந்து நமக்கு காஞ்சி வர வேண்டாம். இந்த மாதிரி கையை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு காய்ச்சாலே போதும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றி எடுத்துடலாம். இதை நம்ம நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு அரிப்பில் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து நல்லா வந்து ஃபைன் பவுடர் வேணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைக்கும்போது இந்த மீதி வாரத்தை திருப்பி ஒருக்க கூட மிக்சியில் வந்து ஆட் பண்ணி அரைச்சி திருப்பியும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் தான் ஆட் பண்ணணும். நான் வந்து 1/4 கப் அளவு வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 கப் அளவு அரிசிக்கு 1/4 கப் அளவு வந்து பட்டர் கரெக்டாக இருக்கும். இப்போ பட்டர் சேர்த்து தண்ணிலாம் ஃபஸ்ட்டு எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா அந்த பட்டர் வந்து மாவோடு சேர்ற மாதிரி நல்லா அந்த மாதிரி கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டர்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம புட்டு மாவுலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து காய்ச்சப்பால் காய்க்காத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பால் வந்து தேவைப்படாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இருந்தாலும் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா சாஃப்டான மாவாக நம்ம இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து ஃபஸ்ட்டு கையில் வச்சு இந்த மாதிரி ஒருக்க பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு நல்லா ஸ்மூத்தான பால்ஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ 2 கையிலையும் வச்சு நம்ம இதை வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். பார்த்தா தெரியும் இந்த மாதிரி கிராக் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இது போலவே மீதி இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்து உருட்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒவ்வொருக்கா உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் வைப்போம்ல, அந்த பிளேட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும், உருட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக வேண்டி ஒரு பேனில் வந்து ஆயில் எடுத்துருக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 பேட்சாக இங்கே வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, சிம்க்கும் மீடியத்துக்கும் இடையில வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வந்து சின்ன சின்ன பால்ஸை ஆட் பண்ணியிருக்கோம், எல்லா பக்கமும் ஈவனாக நமக்கு ஃப்ரை ஆகி வரணும். அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே கலரில் ஈவனாக ஃப்ரை ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சிடலாம். பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இது இது போலவே நம்ம எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இப்படி சாப்பிட்றதுக்கு கூட நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம இதை வந்து ஜாகரி வச்சு நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக வேண்டி நான் ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1/4 கப் வந்து வெல்லம் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து பாகு வந்து ரெடி பண்ணி எடுக்கணும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியத்துக்கும் சிம்முக்கும் இடையில வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் பாகு வந்து கொஞ்சம் கூட நல்லா திக்காகி வந்திருக்கு. நம்ம இதை கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு பிளேட்டில் வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து இந்த பாகு வந்து ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டி எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக நமக்கு உருட்ட வரணும். இதுதான் நமக்கு இந்த ஸ்வீட்டோட கன்சிஸ்டன்சி. பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்ததும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட்
ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஃப்ளேம் வந்து ஆனில் தான் இருக்குது. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இப்போ வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த வெல்லம்லாம் நல்லா வந்து திக்காகி அதுக்கு மேலே ஒரு கோட் ஆகி வரும். அது வரையும் கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப டைம்லாம் எடுக்காது, சீக்கிரமாகவே நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மேலே வந்து ஒரு கோட் மாதிரி நமக்கு வந்து ரெடியாகி வந்துருச்சு. இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு 1 வீக் வர கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வெண்ணெய் உருண்டை. இது செய்கிறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸும் வேண்டாம், ஒரு 2-3 இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதும், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம், கண்டிப்பாக சொதுப்பல்ஸ் எதுவுமே வராது, ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிடலாம். நல்லா வந்து ஒரு கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் செய்வீங்க, அந்தளவு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.